இளைஞர்கள் அரிசியாக மாதந்தோறும் தமிழகத்தில் இருக்கின்ற 2,10,00,000 குடும்பங்கள் குடும்பங்களுக்கும் அன்பகமாக வழங்கினார்கள். ஒரு தொழிலுக்கு கூட வீடு இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லை, இந்த இயக்கம் எந்த ஏழைக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் 5,00,000 வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு தரமாக உறுதியான காங்கிரஸ் வீடுகளாக மாறுவது அம்மா அவர்கள் கட்டித் தந்திருக்கிறார்கள் என்பது அம்மா அவர்கள் சொன்னார்கள். தேர்தல் அறிக்கையில் திருமண நீதிபதியாக திருமண நீதிபதியாக ஏழை பெண்களுக்கு ஒரு ஏழை பெண் திருமண வயதை இட்டிருந்த பொழுது ஏழ்மையின் காரணமாக திருமணம் தடைபெற்று விடக்கூடாது, அல்லது காலந்தான் சிந்தி கொண்டக்கூடாது என்ற தாயிடத்தோடு மாறுவது அம்மா அவர் சிந்தித்த காரணத்தினால் திருமண நிதியுதவியாக 25,000 தாய்க்கு தங்கம் வாங்கினார். அந்த மணப்பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண நிதியுதவி 50,000 உயர்த்தப்பட்டு தாய்க்கு தங்கம் நாங்கள் தர வேண்டும் சொன்னார். 5 ஆண்டு காலம் ஆகும்போது அம்மா நிறைவாக சென்றார். 2016 தேர்தல் வருகின்ற நேரத்தில் அம்மா அவர் சொன்னார், தாய்க்கு தங்கம் இனிமேல் 8 கிராமமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னார். அம்மாவுடைய மறைவுக்குள்ளாலே நடைபெற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் தாலிக்கு தங்கம் 4 கிராமமாக உயர்த்தி வழங்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. பேர்கால நிதியுதவியாக நடந்த திமுக ஆட்சியில் 6,000 ரூபாய் இருந்தது, அதை 12,000 உயர்த்தி தர வேண்டும் என்பது அம்மாவர் சொன்னார். 5 ஆண்டுகள் நிறைவாக தந்தார். 2016 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற அம்மா அவர் மீண்டும் வாக்குறுதியாக தந்தார்கள். பேரிகால நிலைகளிலே 12,000 18,000 உயர்த்தி தருவேன் என்று சொன்னார். நம்முடைய மாண்பு அம்மாவுடைய அரசு இப்பொழுது அதை 18,000 உயர்த்தி தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு திட்டங்களையும் மாண்பு அம்மாவை பார்த்து இப்படி சொல்லிக்கொண்டே போனோம். அனைத்து திட்டங்களும் மக்கள் நல திட்டங்கள், தொழிலாளர் திட்டங்கள், தமிழகத்தினுடைய இருக்கின்ற மாணவ செல்வம், இந்த மாணவ செல்வங்களை அரசின் மூலமாக படிக்க வைத்து அவர்களை பட்டம் பெற வைத்து விட்டால் பட்டம் பெற்ற அந்த மாணவ செல்வங்கள் நம் மாநிலத்திலோ அல்லது வெளிமாநிலங்களோ அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலைவாய்ப்பை உருவாக்கிக் கொண்டால் அந்த மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தின் அடிப்படை ஆதாரமாக அமையும் என்று என்பது அம்மாவை சிந்தித்த காரணத்தினால் தமிழகத்தினுடைய வருவாயில் 1/3 ரீதியான 33,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் என்பது அம்மாவை ஒழுங்கி 16 வகையான கல்வி உபகரணங்கள் ஆரம்பத்திலிருந்து இங்கே உயர்நிலை வரை உயர்நிலை 16,000 12,000 விலை மதிப்புடைய லேப்டாப் இவைகளும் தந்து படிக்க வைக்கிறதன் காரணமாக படித்த பட்டதாரிகளின் எண்ணிக்கை சதவீதம் இந்திய அளவில் தேசிய அளவில் 24% இருந்த நிலையில் தமிழகம் மாண்புது அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 52% படித்த பட்டதாரி எண்ணிக்கை இன்றைக்கு உயர்ந்திருக்க இவையெல்லாம் மாண்புது அம்மா அவருடைய நீண்டகால திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள். இப்படி பார்த்து ஒவ்வொரு பிரச்சனை இன்னொரு பக்கம் வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் பெரும்பெரும் பணக்காரர்களை தமிழகத்திற்கு அழைத்து வந்து தொழிலாளர்கள் வைத்து தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அலுவலமான நாட்டுடைய பொருளாதாரம் உயர்வதற்கும் இன்னொரு விவசாயம் தமிழகத்தினுடைய மக்கள் 65% விவசாய தொழிலாளர்கள் இங்கு விவசாயத்தில் நல்லபல ஆக்கமும் ஊக்கமும் என்பது அம்மாவது விவசாய பெருங்குடி மக்களுக்கு தந்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே நெல் உற்பத்தியே முதல் மாநிலம். எத்தனை வருஷமா? 5 வருஷம். அதற்காக மத்திய அரசுடைய கிருஷி தரவாளர்களே மாறுவது அம்மாவது திட்டம் தந்தார். இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுகளை உருவாக்கிய ஒரே தலைவர் நேரும் டாக்டர் புரட்சி தலைவி மாறுவது அம்மாவது தான். நிறைவான ஆட்சி, யாராலும் எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சி, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றப்பட்டு தமிழகத்தில் ஜாதிக்கலவர்களை மதக்கலவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரு சேர உருத்தாய் மக்களாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாண்புது அம்மாவை உருவாக்கி தங்களுடைய தியாக வாழ்க்கையிலும் அனைத்து மக்களையும் ஒரு சேர மகிழ்ச்சியோடு எனக்கு முன்னாடி பேசியவர் சொன்னார்கள். கடந்த திமுக ஆட்சியில் இருந்து 2006-15 ஆண்டுகளும் மின்சார தட்டுப்பாடை நீக்க முடியாத ஆட்சியாகத்தான் இருந்தது. அம்மாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக குறிப்பிட்டு 6 மாதத்தில் தமிழகம் மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக உருவாக்கி 10 ஆண்டு காலம் மின்சார தட்டுப்பாடு இல்லாத மாநிலமாக மாண்பது அம்மாவது என்பதால் வரலாறு.